முகநூலில் வந்த தகவலை படிக்காமல் ஃபார்வர்ட் செய்து விட்டதாக கூறுவதற்கு நடிகர் எஸ் வி சேகர் எழுத படிக்க தெரியாதவரா என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பெண் ஊடகவியலாளர்கள் பணிபுரிவது குறித்து தரக்குறைவான கருத்தை எஸ் வி சேகர் முகநூல் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். இது தொடர்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் மிதார் மொய்தீன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து விசாரணை நடத்திய மத்திய குற்றப்பிரிவு, காவல்துறை, சைபர் கிரைம் பிரிவு, பெண்கள் வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட பிரிவு உட்பட நான்கு பிரிவுகளில் எஸ் வி சேகர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்குகள் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதற்கு தடை விதிக்கவும் ஆஜராவதிலிருந்து விலக்கு கோரியும் எஸ் வி சேகர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது எஸ் வி சேகர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் 2018 April 19 அன்று முகநூலில் வந்த தகவலை படித்து பார்க்காமல் எஸ் வி சேகர் ஃபார்வர்ட் செய்ததாகவும், பின்னர் அது பெண் ஊடகவியலாளர்கள் பணிபுரிவது குறித்த அவதூறு கருத்து என்று தெரிந்ததும் அடுத்த நாளை நீக்கிவிட்டதாக கூறினார். உடனடியாக தமது செயலுக்கு எஸ் வி சேகர் மன்னிப்பு கோரியதாகவும் அவரது வழக்கறிஞர் கூறினார். ஆனால் வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனுவை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டதாக அவர் தெரிவித்தார். பெண்கள் குறித்து அவதூறான கருத்தை எஸ் வி சேகர் பதிவிடவில்லை என்றாலும் ஃபார்வர்ட் செய்தது குற்றம் என்பதால் வழக்கை ரத்து செய்யக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி, சமூகத்தை எப்படி மதிக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள முடியாத இவர்கள் எப்படி முக்கிய பிரமுகர் என்று சொல்லிக்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பினார். எஸ் வி சேகர் மீது சிறப்பு நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவு செய்வதற்கு தடை விதித்தும் அவர் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளித்தும் நீதிபதி உத்தரவிட்டார். வழக்கு குறித்து பதிலளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை 16 தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.